Good morning students, welcome to our class. Today GK class, let's go to the lesson. Our unit 1, our topic is study ology. ஓலாஜி லெசன் பெரிய வித்தியாசமாக இருக்குல்ல. ஓலாஜின்னு முடிக்கிற முடியுது பற்றியும் அந்த லெட்டர்ஸ் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டடியை பற்றி இந்த படிப்புக்கு ஓலாஜின்னு முடிகிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். ஒவ்வொரு படிப்புக்கும் ஓலாஜின்னு முடிகிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை தான் இப்போ நாம் கீழே பார்க்க போகிறோம். த ஸ்டடி ஆஃப் சீசெல்ஸ், அதாவது கடல் சங்கு இருக்குது பார்த்தீங்களா, சீசெல்ஸ், அதை பற்றி படிக்கிறோம் இல்லையா. அந்த படிப்புக்கு பேர் தான் கான்கோலாஜி. சீசெல்ஸை பற்றி படிக்கிறோம் இல்லையா, ஸ்டடி ஆஃப் சீசெல்ஸ் கான்கோலாஜி, ஸ்டடி ஆஃப் சீசெல்ஸ் கான்கோலாஜி, ஸ்டடி ஆஃப் சீசெல்ஸ் கான்கோலாஜி. த ஸ்டடி ஆஃப் மேப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், மேப்பு சார்ட் இதில் இருக்குது பார்த்தியா, அதை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் கார்டோகிராஃபி, அதுக்கு பேர் கார்டோகிராஃபி, அதுக்கு பேர் கார்டோகிராஃபி, அதுக்கு பேர் என்னன்னா கார்டோகிராஃபி. எதுக்கு பேர், மேப்ஸை பற்றியும் சார்ட்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு பேர் கார்டோகிராஃபி. மேப்ஸை பற்றியும் சார்ட்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு பேர் கார்டோகிராஃபி. த ஸ்டடி ஆஃப் சாயில் ப்ரொஃபைல், மண், சாயில் ப்ரொஃபைல்னா மண் அடுக்கு, மண் கீழே மண் இருக்குது பார்த்திங்களா, அது ஒவ்வொரு அடுக்கு இருக்கும் ஒவ்வொரு தூரத்துக்கு, அந்த அடுக்கை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபீடோலாஜி. அந்த அடுக்கு பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, ஃபீடோலாஜி. சாயில் ப்ரொஃபைலை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் ஃபீடோலாஜி. ஸ்டடி ஆஃப் சாயில் ப்ரொஃபைல் ஃபீடோலாஜி, ஸ்டடி ஆஃப் சாயில் ப்ரொஃபைல் ஃபீடோலாஜி, ஸ்டடி ஆஃப் சாயில் ப்ரொஃபைல் ஃபீடோலாஜி. த ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் எக், பேர்ட்ஸ் பறவைங்க இருக்குங்க இல்லையா, அந்த பறவைங்களோட எக்கு பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஊலாஜி. பேர்ட்ஸ் எக்கு பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, ஊலாஜி. பேர்ட்ஸ் எக்கு பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்ன, ஊலாஜி. த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் த ஃபங்க்ஷன் அண்ட் டிசீஸ் ஆஃப் கிட்னி, கிட்னியோட ஃபங்க்ஷன் செயலியும் டிசீஸ் நோய், கிட்னிக்கு என்னென்ன நோய் வரும் அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அந்த படிப்புக்கு பேர் என்ன தெரியுமா, நெப்ரோலஜி. கிட்னியை பற்றி படித்ததுக்கு பேர் என்ன, நெப்ரோலஜி. கிட்னியை பற்றி படித்ததுக்கு பேர் என்ன, நெப்ரோலஜி. கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸும் அதோட டிசீஸை பற்றி படித்தா அதுக்கு பேர் நெப்ரோலஜி. த ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங், நம்ம எழுதுகிறோம் பார்த்தியா, நமக்கு எழுதுகிறப்போ நமக்கு அழகான ஹேண்ட் ரைட்டிங் வரும் இல்லையா, அந்த அழகான ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அது அதை பற்றின படிவு படிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா, என்னது உங்களுக்கு தெரியுமா, அது என்னென்னா கிராஃபாலஜி. அது என்ன தெரியுமா, கிராஃபாலஜி. அது என்ன தெரியுமா, கிராஃபாலஜி. அதாவது நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி, ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் என்ன, கிராஃபாலஜி. ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் கிராஃபாலஜி, ஸ்டடி ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங் கிராஃபாலஜி. சரி, அடுத்தது ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக், நிலநடுக்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்தோனேஷியா நிலநடுக்கம் வருது, அங்கே நிலநடுக்கம் வருது, அதுதான் அதுக்கு பேர் எர்த்குவேக். அந்த எர்த்குவேக்கை பற்றி அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றிலாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் செஸ்மோலஜி. ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக் செஸ்மோலஜி, ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக் செஸ்மோலஜி, ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக் செஸ்மோலஜி, ஸ்டடி ஆஃப் எர்த்குவேக் செஸ்மோலஜி. த ஸ்டடி ஆஃப் மவுண்டைன்ஸ், மலைகளாக இருக்குது பார்த்திங்களா, மவுண்டைன்ஸ், அதை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஏரோலஜி. ஸ்டடி ஆஃப் மவுண்டைன்ஸ் ஏரோலஜி, ஸ்டடி ஆஃப் மவுண்டைன்ஸ் ஏரோலஜி, ஸ்டடி ஆஃப் மவுண்டைன்ஸ் ஏரோலஜி, ஸ்டடி ஆஃப் மவுண்டைன்ஸ் ஏரோலஜி, ஸ்டடி ஆஃப் மவுண்டைன் ஏரோலஜி. Okay students, thank you, today class is over.